பறக்க போறேன் கைட்டுல. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஷாராட்டோ. இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதான ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போறோம். எங்க போறோம் அப்படிங்கறத நீங்க தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்க போகுது. மணி இப்போ 6:03 மார்னிங், ஏர்லி மார்னிங் அப்படின்னு. எனக்கு இது ஏர்லி மார்னிங், ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பியிருக்கேன். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம தம்பி வரான், நம்ம கிளம்பலாம். வண்டியில் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க நம்ம ரைடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக இதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு கிளம்பும்போது ரோடு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இப்போ புது ரோடெலாம் போட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியுது ஓரளவுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ப்ரீ வெட்டிங் விலாகோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பீச்சுக்கு போகிறோம். ஏதோ ஒரு பீச்சுக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர எந்த பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லலை. ஸோ அது ஆர்வம் இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்குது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது. அதுவும் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 1 இயர் அப்புறம் பீச்சுக்கு போகிறோமா, அது செம்ம ஃபீலாக இருக்குது. வாங்க போகலாம். இப்போ நம்ம மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். மாமா வீட்டிலேருந்து எல்லாரும் சேர்ந்து தான் நீங்கள் போக போகிறோம். வாங்க போகலாம். ஏதோ வேலை இருக்குது, அவன் பாதியில் கிளம்பிடுவாங்கிறதுக்காக அவன் பைக்கில் வந்தான். அவன் கூட ஏறி நம்மளும் வந்துச்சு, ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம ராஜாக்கமங்கலம் ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் ரொம்பவே மெதுவாக தான் போயிட்டு இருந்தான். ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நல்லதாக போயிட்டு இருந்தான். ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பித்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, எங்கள் முன்னாடி போயிட்டு இருந்த காரை காணவே இல்லை. அவங்க ஃபாஸ்ட்டாக எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி வெரைட்டி போய் அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக ஃபாஸ்ட்டாக வெரைட்டி போய் கடைசியில் அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாலம், அதில் வந்து கீழே நிறைய தண்ணி கிடைக்கும், அதை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு காட்டிட்டேன். ஆனால் என் கஷ்ட காலத்துக்கு நான் ரொம்ப கட்டையாக இருக்கிறனாலே என்னன்னு தெரியல, என்னால் கை தூக்கி அவ்வளோ தூரத்துக்கு என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு சூப்பரான ஒரு குளம் மாதிரி ஒரு ஏரியா, நல்லா பச்சை பசைன்னு இருந்துச்சு. கொஞ்சம் ஏரியா உள்ளே போக போக நல்லா ஃபுல்லாக பச்சையாக தான் இருந்தது. கணபதிபுரம் அந்த பீச் ரோடுக்குள்ளே நம்ம வந்து காலடி எடுத்துக்க ஆரம்பித்தோம். அவன் வந்து இன்னும் 0.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஒரு இடமா எனக்கு காட்டி கொடுத்துட்டே இருந்தான். ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். பீச் காற்று அப்போ தான் அப்படியே பட ஆரம்பிச்சிது நம்ம மேலெல்லாம். அந்த பீச் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற செமையான ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பீச்சுக்கு வரனால ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அவன் வந்து அந்த பீச்சை பற்றி ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. இது வந்து இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் இதுவரை இந்த பீச்சுக்கு போனதில்லை, அதனால் இன்னுமே செம சூப்பர் பவர் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஏதோ சணல் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டி கொடுத்துட்டே இருந்தான். தேங்காவோட நார்லேருந்து சணல் மேக் பண்ணி அந்த கயிறு மேக் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி தான் அது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி உள்ளே போயிட்டு இருந்தோம். கிட்ட நெருங்கிட்டோம். வர வர ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயும் ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஏரியாலாம் சின்ன சின்னதாக அங்கே வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுருந்தாங்க. ஃபுல்லாக சைடெல்லாம் ஃபுல்லாக பூ வச்சுட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ரீச் ஆகிட்டோம். பின்னாடி நம்மளோட கார் வந்துட்டுருக்கு, அப்படி தானே? வெயிட் பண்ணுவோம். காரில் வந்தவங்க அவங்களும் ரீச் ஆகிட்டாங்க. அவங்க வந்தோடனே நாங்கள் இப்போ உள்ளே போய் போகிறோம். கணபதிபுரம் ஆயிரங்கால் பொலிமுகம் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சூப்பராக என்ட்ரி கொடுத்தோம். உள்ளே நல்லா செம்மையாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே எப்போ செம்மையாக இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா பீச்சுங்கும் போது இந்த மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பீச் காற்றும் அதோட அழகையும் பார்க்கும்போதே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆச்சு. Thank you.
நம்ம இப்போ என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கணபதிபுரத்தில் இருக்கிற பொலிமுகம் பீச்சுக்கு வந்திருக்கோம். பொலிமுகம் பீச் வந்து முன்னாடி ரொம்பவே பொலிமுகம் பீச் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி செமையான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளாடி வந்துட்டோம். இந்த ஏரியா அப்படின்னா முன்னாடி இவ்வளோ டெவலப்டாக இல்லை, இப்போ தான் கொஞ்ச நாளாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குனதுக்கப்புறம் ரொம்பவே ரொம்ப டெவலப் பண்ணி அழகாக்கிட்டாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம கூட வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இங்க இருந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க, கண்டென்ட்டே கொடுக்க மாட்டறாங்க. ஏதாவது கண்டென்ட் கொடுங்கப்பா, கண்டென்ட் தேடி நான் அலையிறேன். இன்றைக்கி நம்ம மெயினாக எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இவங்களோட வெட்டிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கான ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஃபோட்டோகிராஃபர் இன்னும் வராத காரணத்தால் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்ருக்கோம் அப்படி தான் நன்னி. அதனால் இங்கே வெயிட் பண்ணி சும்மா நடந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துமே பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பார்ப்போம். போக போக பார்த்துட்டு செட் ஆயிடுவாங்க. போக போக தானே தெரியும் உயிரோடு இருக்கம்மா இந்த காளியோட ஆட்டத்தை. நம்ம இப்போ பீச்சுக்குள்ளே போகலாம், திரும்பி பேசிட்டே போக சொல்கிறேன் என் தம்பி. நான் அப்படி பேண்ட் போய் விழுறதுக்கு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் திரும்பி தான் போகணும்னு நினைக்கிறோம். ஐ திங்க் ஓ வெரி நைஸ், நல்லா ஈரப்பதமாக இருக்குது, ஈரப்பதமாக இருக்குது. கொஞ்சம் வத்தல் பொடியெல்லாம் போட்டால் இன்னும் இல்லை, நான் மழை பெஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது அங்கேயுமே நல்லா ஈரமாக இருந்த மாதிரி இருக்கு. அலே வாலே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம செல்ஃபி எடுப்போம். இனிமே நிறைய சினிமேட்டிக் ஷார்ட்ஸும் சூப்பர் சூப்பரான ஷார்ட்ஸ்லாம் இனிமே பார்க்க போறீங்க. பாருங்க, வெயிட் பண்ணுங்க. சிம்ரன், நயன்தாரா, சோதிகா எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் வராங்களா? நாங்க தான் அது. ஆமா, நாங்க தான். இப்போ நீங்கள் அலைகளின் அழகை ரசிச்சிருப்பீங்க, அப்புறமா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதையும் நாங்கள் கேப்சர் பண்ணோம். நிறைய பேர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எதுக்காக எப்போலாம் இங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம இவங்கக்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பேர் என்ன, எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேர் என்ன? சுதர்சன். உங்கள் பேர்? ஹெலிலன். ரம்யா. ஹரிஷ்மா. ஹன்சி. எதுக்காக எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ, மேரத்தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு பண்ணணும்னு ஆசை. காலேஜ் டைமு படிப்பு இருக்கனால பண்ண முடியலை, இப்போ பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். விளாடி அப்படியே பெருசாக வந்துருங்க பெரிய லெவலில். நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க? அத்லெட்டு. அத்லெட்டா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நானும் அத்லெட் தான், நான் காலேஜ் படிக்கிறேன். 800,000 வேணும் ஈவெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? 3 வருஷமாக பண்ணுறேன். எந்த ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டேட் போயிருக்கேன். கங்க்ராட்ஸ். நேஷ்னல் அப்படி இப்படின்னு பெருசாக வாங்க. ஸ்கூல் படிக்கிறேன். எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்? 2 வருஷம். எதுக்காக? ரன்னிங். ரன்னிங். ஓ சரி சரி. சின்ன வயசுலேருந்து ஆசையா? ஆமாம், சின்ன வயசுலேருந்து. ஆல் தி பெஸ்ட். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அத்லெட்டாவாக ஆசை. அப்பாட்ட கேட்டேன், இங்கே ப்ராக்டிஸ் விடலை, அன்னை வழியாக வந்தேன். இங்கே இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இங்கே வந்து தான் இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த சாயங்காலம் ஸ்டேடியம் போகும். ஓ சரி சரி சரி. ஆல் தி பெஸ்ட். சரியா, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பெருசாக வந்துட்டு என்ன மறந்துடாதீங்க. இப்போ தான் நாங்கள் என்ட்ரன்ஸில் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இப்போ தான் கொஞ்சம் உள்ளாடி வர ஆரம்பிச்சிருக்கோம். நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம் என்ன நிலமையில் இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆளை சாட்சி போட்ட கண்ணால், ஐயோ தாங்கலையே என்னால்.
வானத்தை பார்த்து நம்மளோட ஃபோட்டோகிராஃபர் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு தெரியலையே. எப்பா என்ன பண்ற என்ன பண்ற ஒண்ணுமே கேட்டு என்ன பண்ற சொல்ல மாட்டான். பல்பு தருவான், பல்பு தருவான். சின்னதா ஒரு ரெசார்ட் ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி ரொம்ப திறந்த வெளியா அப்படி இல்லாம க்ளோஸ்டா சின்ன சின்ன வீடு மாதிரி அழகா க்யூட்டா கட்டி வச்சிருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம உள்ளே போயிருந்து சாப்பிட்றதோ எடுக்கிறதுக்கோ எதுக்கு வேணும் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் அலையே தொலைவில் பார்த்தாலாமா என்கின்றாய் அருகில் வந்து இல்லை என்றாய் லகிலகிலகிலா இலகிலகிலகிலா ஓ லகிலகிலகிலா. சில்லற பைசா கூட இல்லையே. அப்பனா கேமரா கொடுத்துட்டு போங்க. கேமராலாம் அது கேமரா எடுக்கிறதுக்கு ரூபா உண்டுமா? ஐயோ அப்ப என்ன பண்றது? பெர்மிஷன் இல்லையா? பெர்மிஷன் வாங்கலையே. பெர்மிஷன் ஏதா மாவட்டார வேலை இருந்தா போட்டுடுங்க, அத அப்படியே கழிச்சிடுங்க. இல்ல இங்க கேமராமேனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா. ஒரு 8 மணிக்கு மீனுக்கு வருவாங்க, மீன் வெச்சு காசாக்கி தந்துடுப்போம். நம்ம கேமராமேன் வந்து இங்க உயிரை கொடுத்து குப்புற படுத்தலாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவுட்புட் எப்படி இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல வாய் மட்டும் அசைது, வேலை நடந்துட்டு இருக்கு இல்ல. முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் இவ்வளோ கேவலமாக பண்ணுறோம். மேலே கொஞ்சம் ஹார்டான மண்ணில் சவுட்டி கீழே இறங்கியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் சைடில் சவுட்டிட்டனால அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வழி விழ வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா எங்கள் அத்தா அதை விட காமெடியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கொடை பிடிச்ச நைட்டில் பறக்க போடுறேன், கைட்டில் தலை காலில் புரியலை, தலை மேலே நிற்கிறேன். காசு பணம் துட்டு மணி மணி ஆகாஸ், காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. நாங்கள் பீச்லேருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ஒரு 9:30 இருக்கும் காலையில். அப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது. எங்களுக்குன்னு இல்லை, அவங்களுக்கு ஷூட் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நாங்களும் சிலபில் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம், விடுவோமா? அப்புறமா நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். திரும்பி வரும்போது மாமா பையன் வந்து அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான், அதனால் வண்டியில் வர முடியாது. ஸோ காரில் தான் வந்தோம் நாங்கள். சொல்லப்போனால் ரொம்ப டயர்டாயிருச்சு. டயர்டாகி பேன் தான் நாங்கள் வந்தோம். வர வழியில் யாருமே யாருக்கூடையுமே பேசிக்கல, நாங்கள் யாருமே அப்படியே பேன் உட்காந்துருந்தோம். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம், மாமா வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் மாமா வீட்டில் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செம்மையான சாப்பாடு பற்றியா நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் துறைக்கு, அதனால் நாங்கள் சந்திக்கும் வரை ஷேர் ஆட்டோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா.